போனா பெங்களூர், இந்த பக்கம் வந்தா மெட்ராஸ், அழகா உள்ளூர்லயே உட்காந்து அசோக்
வச்சிருக்காங்க. அம்மாவோடு பிறந்த அண்ணனின் மகளை நீங்க கிண்டல் அடிக்கலாம், ஏன்னா மாமன். அப்பாவோடு பிறந்த அண்ணனின் மகளை நீங்க கிண்டல் அடிக்க முடியுமா? செருப்பு வந்து ஏன்னா தங்க வச்சு ரெண்டு வந்து இந்த சைடு அந்த அந்த சைடு கேட்டுக்கிட்டீங்க. சரி, இது ஒரு தவறு என்று ஒன்று எதை ஏற்றுக்கொண்டு இருக்கோமோ அது சரி, எதை ஏற்றுக்கொண்டு அது தவறு அப்படின்ற பட்சத்தில் அது 100% சரியான ஆணும் கிடையாது, 100% சரியான பெண்ணும் கிடையாது. குடும்ப பாரம் வந்ததுனால தான் குடும்பம் கிடைச்சதுனால குடும்ப பெரிய மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனால தான் பெண்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலைகளை வரும். எப்படியாவது புருஷன் வந்து எனக்கு வந்துடும். பாட்டி பிள்ளைகளோட வளரக்கூடிய பிள்ளைகள் எதிராக எப்படின்னு கேட்டீங்களே, பாட்டி பிள்ளைகளோட வளரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போனதுக்கு யார் காரணம்? நீங்க எல்லாம் சொல்றீங்க இந்த ஜெனரேஷன் எல்லாம் மோசம், இதுக்கு மாற்றமே இல்லை அப்படிங்கிறீங்க. நீங்களா யாரு? 90ல் கல்யாணம் பண்ணி 92ல் புருஷன் தனியாக பண்ணி இந்த புருஷன் காட்டி 2000ல் கல்யாணம் பண்ணி 2001 புருஷன் தனியாக பண்ணிட்டு வந்தது உண்மையா இல்லையா? கூட்டு குடும்ப முறை சிதைந்து விட்டது, இந்த தலைமுறை மோசமாக இருக்குன்னு சொல்ற நீங்க தான் இந்த கூட்டு குடும்பத்தையே காலி பண்ண போசிங்க. ரைட் தானே? பண்றதை கணிப்பு இப்ப இருக்க பயிரிட்டு எல்லாம் வந்து கூட்டு குடும்பம் இழந்துட்டது, அதனால தான் பிள்ளைங்க மோசமாயிட்டாங்க. ஏ கத்தியால குத்துறது நீங்க தான், வெளியே எடுத்தது நீங்க தான், காயப்பட்டது மட்டும் தான் நாங்க. யார் எதை பண்ணீங்களோ அவங்களே வந்து கூட்டு குடும்பத்தை மோசமாகி விட்டது அப்படின்னு நினைக்கிறீங்க. மறுபடியும் கூட்டு குடும்பம் தோந்துச்சு. கூட்டு குடும்பம் என்னாலே கூட்டு குடும்பம் அப்படின்னாலே அது ஒரு நெருக்கடி. ஆனந்தத்துக்கு முன்னாலே கோயில் சொல்லுவாங்க, 10 பேருக்கு கத்தல் வாழப்பட அப்படிப்பட்ட இடத்துல பிறப்போம், நான் வாழ்ந்தது கஷ்டம் கஷ்டம், அவனை அனுசரிக்கணும், இவன் அட்ஜஸ்ட் பண்ணும். அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அனுசரிக்க தான் குடும்பமா? கிடையாது. உரிமையும் அன்பும் தான் குடும்பம். உங்களால் வெளியில எந்த அளவுக்கு உரிமையாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு உங்கள் கணவரோடு உரிமையாக இருக்கலாம். வெளியில இருக்கிற நீங்கள் எந்த அளவுக்கு உரிமையாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளிடமும் மனைவிடமும் நீங்கள் உரிமையோடு இருக்கலாம். அப்ப கூட்டு குடும்பம் சேர்ந்து போனது முக்கியமான காரணம்னா அது ஒரு பெரும் பொறுப்புன்னு உனக்கு அறிமுகப்படுத்தப்படாது, பெரும் மகிழ்ச்சின்னு அறிமுகப்படுத்தப்படவே. கூட்டு குடும்பம் என்பது ஒரு தனிப்படுத்தினது இருக்கக்கூடிய சுதந்திரத்தோடு இருந்திருந்தா கூட்டு குடும்பம் கேட்டுருக்கேன். யோசிச்சு பாருங்க, ஒண்ணு கிடையாது. காலையில இருந்து பிளான் பண்ணிப்பாங்க, தெரியட்டமா எட்டரை மணிக்கு லாண்டிக்கார் அடிப்பார்,
எட்டையும் உட்காந்து க்ளீன் பண்ணுவாங்க தெரியுமா, ஒன்பது மணிக்கு நீங்க தானே கோபிநாத் வாசல்ல பாத்தேன் அப்படின்னு ஒரு தெரியுமா, பத்துக்கு இப்பதான் தெரிஞ்சுட்டு நீங்க வந்தீங்கன்னு ஹோட்டல் ஓனர் வருவாரு. அப்ப ஒரு ரூம்ல தங்குறதுல ஒரு மனுஷனுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்ப சொந்த வீட்டுல ஒரு பத்து நிமிஷம் ஆளுக்காக வெளியே அந்த வீடு கூப்பிடுனா தெரிஞ்சு தலைவலி கிளீமி அப்புறம் அந்த வீடு கேட்கிறப்போ இப்ப நம்ம அப்படின்னு
அதற்கு பிறகு
ஒரு காலகட்டத்தில் அம்மாவி நடிசரன் இல்லை, அதற்கு பிறகு அக்காவி அக்கா தங்கச்சி நடிசரன் இல்லை, அதுக்கப்புறம் அத்தைகளின் நடிசரன் இல்லை, அதற்கு பிறகு தோழி நடிசரன் இல்லை, அதுக்கப்புறம் கல்லூரியும் வேலை கூட காதல் எடுத்துட்டா அவன் பார்த்தோம். குமரேசன் கூட சேராத, சுப்பிரமணியம் கூட சேராத, ஆரோக்கியத்தில் வெளியே போகாத, அது எங்கூடிய சுத்து இருந்துட்டே தெரியும். ஏன்னா அவன் எப்படி ஆளாங்க, அதுக்கப்புறம் இவன் கொண்டு பெருசா தெரியும் எல்லாத்தையும் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த காதலுடைய அரசர்களையே பெண் தோழியின் அரசர்களையே வாழும். அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம், கல்யாணம் நடந்துச்சு. எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் பெருவாரியான பெண்களும் ஆண்களும் இப்போ சம்பவத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு இது வாழ்க்கை எல்லா கல்யாணம் முடிச்சு ரிசல்ட்லாம் முடிச்சு எல்லா பேரும் பொக்கையெல்லாம் போட்டாலாம் எடுத்து முடிச்சு பொண்ணு மாதிரி பண்ணி தனியாக அடிக்கிற அந்த பையன் அம்மா அப்படின்னு கெந்தி கெந்தி மேலே வரும். வந்து அந்த மருமகிட்ட பார்த்து சிரிப்பாங்க, சிரிச்சு பொட்டதுக்கெல்லாம் அந்த சரி பண்ணிட்டு அந்த பொண்ணு கையை பிடிச்சி பேசுவாங்க, சினிமாவில் மாற்றி காட்டுவாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் தான் அந்த பொண்ணு கையை பிடிச்சி அதப்பா இது வரைக்கும் நான் மாற்றிட்டேன் இனிமேல் ஓ பொறுப்பு அப்படின்னா அப்படின்னு என்ன இருப்பான் அவங்க ஒன்றும் தெரியாது. இது வரைக்கும் நான் மாற்றேன் இனிமேல் ஓ பொறுப்பு சொல்லியிருக்காங்களா, ஓ பொறுப்புன்னு சொன்னாங்க. அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு நான் மட்டும் சொல்ல பழக்கம் இருந்தாலும் என்ன அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் மனைவி நடிச்சதுல வாழ்வான், சொத்தெல்லாம் வாங்க பயப்படுவான், வீடு வாங்க பயப்படுவான், வண்டி வாங்க பயப்படுவான், காசு சேர்க்க பயப்படுவான். வீடு வீட்டு போயிட்டோம் அழிஞ்சு நம்மளால இஎம்ஐ கட்ட முடியாது, வாழ்க்கை நிம்மதி போயிடும். இன்னைக்கு வீடு வாங்குற பல குடும்பங்கள் அந்த வீட்டுக்கு பெண் புஷ் பண்ணி தான் சொத்து வாங்குவான். அப்ப அதுக்கப்புறம் அவன் தன் மனைவி நடிச்சதுல வாழ்வான். அதுக்கு பிறகு ஒரு பொம்பளை பத்தி தான் ஆசை முடிஞ்சு போச்சு. என்ன முக்கு முக்கானது அம்மா பக்கம் கிடையாது, ஃபுல்லா அப்பா பக்கம் தான். அப்பா பாத்திரத்தில் குளிச்சிருக்கு, துண்டோடு வெளியே நிற்கும், வெளியில் வந்து துண்டை கொடுத்து அப்பாவோடையே பேசிட்டு அவன் தோட்டம் சொல்லி சீட் கொடுக்கும், முடிச்சோடனே துண்டியோட ரெண்டு பர்ஃபியூமும் கொடுக்கும், அதுவே சட்டை எடுத்து கொடுக்கும். அந்த 30 வயசுல 28 வயசுல கூட எந்த பாட்டுக்கு எந்த சட்டை போடணும்னு எந்த ஆம்பளைக்கும் தெரியும். முதல்ல பொட்டாட்டி எடுத்து கொடுக்கும். உலகத்திலே பொறுப்பான நிறுவனத்தில் பொறுப்பான பதவியில் அவர் இருப்பார். மக்களுடைய சிஇஓன்னு சொல்லுவாங்க, மேனேஜிங் டைரக்டர் மாட்டாங்க, இல்லை ஒரு பெரிய எஸ்பி ஆஃபீஸர் என்னமோ சொல்லுவாங்க. ஆனா போக பர்சம் விட்டுவாரு, போன விட்டுவாரு, கார் சாமி விட்டுவாரு, எடுத்து போகிற பைல விட்டுவாரு, டிஃபன் பாக்ஸ் விட்டுவாரு, சில நேரம் பேண்ட் போடவே விட்டுவாரு, பெண் தான் எடுத்து விடுவான். அப்ப யோசிப்பாங்க, பிறந்த போது அம்மாவை நடிச்சிருக்கேன், பிறகு அத்தைகளை நடிச்சிருக்கேன், அதற்கு பிறகு அண்ணா தங்கச்சிகளை நடிச்சிருக்கேன், அதற்கு பிறகு தோழியை நடிச்சிருக்கேன், அதற்கு பிறகு காலையை நடிச்சிருக்கேன், அதற்கு பிறகு மனைவி நடிச்சிருக்கேன், மறுபடியும் மகளை நடிச்சிருக்கேன். சாகும் வரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் அனுசரணையில தான் வாழ்றான். ஆனா ஒரு பெண் எப்பொழுதுமே தனித்தே வாழ்கிறான், தன் வேலையை தானே பார்க்கிறான், தனக்கான முடிவுகளை தானே எடுக்கிறான், தனக்கென்று சிக்கல் இருக்கும்போது திடீர்னு பெரிய மனுஷன் ஆகிறான். நேற்று வரைக்கும் திடீர்னு விளையாடி இருக்கப்பல ஒரு நாள் ஒரு வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்ன பிறகு திடீர்னு ஒரு பெண் வேஷம் போடுறான், டக்கு பெண்ணாயிருவான், திடீர்னு பெண்ணா எப்படி ஆமாறி தெரியும், ஆச்சரியமான பக்கத்துக்கு பையன் வந்து கூப்பிடுவான், வாப்பா வாப்பா போடா, திடீர்னு பெரிய மனுஷன், மனசு மூளை புத்தி எல்லாம், அதுக்கப்புறம் அவங்க பிஹேவியர் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர் அவங்க எல்லாருமே சேஞ்ச் ஆகிறாங்க. கடைசி வரைக்கும் ஒரு பெண் தனிச்சு வாழ்றா, தனிச்சு தன்னை பாத்துக்கிறா, அவள் இந்த சமூகம் டிபெண்டன்ட்னு சொல்லுது. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரு பெண்ணை சார்ந்தே ஆண் வாழ்கிறான், அந்த ஆணை இந்த சமூகம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லுது. இதை பொம்பளைகளும் நம்புறி உண்டா இல்லையா? நான் இது தத்துவார்த்த ரீதியாக உங்கள்கிட்ட சொல்லி நீங்க நினைக்காதீங்க, நான் சொன்ன விஷயத்தை உங்க வீட்டில் செக் பண்ணி பாருங்க. ஒரு தாத்தா பாட்டி அப்படி வச்சுக்கோங்க, ஒரு தாத்தா பாட்டி இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு பாட்டி செத்து தாங்க வச்சுக்கங்களேன், தாத்தா 3 வருஷத்துக்கு மேலே தாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் கணக்கத்தை வரும், பாட்டி மட்டும் செத்து போயிடுச்சுன்னா 3 வருஷம் தான் தாத்தா தாங்க, அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இந்த பொண்ணு தான் என் காட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் ஆணுக்கு தெரியவே தெரியாது. இந்தா அப்படின்னா இந்த சத்தத்தில் குறிச்சுப்பாங்க மனைவி, இந்தா நம்ம புரிஞ்சுக்க தானே கேட்குறீங்களா, நம்ம பாட்டி வந்து திட்டம் போடலாம் புரிஞ்சுக்க ரொம்ப இயல்பாக புரிஞ்சுப்பாங்க. இந்த என்ன கையை வட்டது தான் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு பிள்ளை ஸ்கூல் படிச்சிருப்பான், ஒரு பிள்ளை காலேஜ்
கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு பிள்ளைகளை படிக்க வச்சு அதுல பேரம்பத்தியெல்லாம் எடுத்து பார்த்து அந்த பிள்ளைகளை லைஃப் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு இட்லி கடை போட்டாது நல்லதுங்கிறதுலாம் பண்ணி கடன் வாங்கி நகை அடமானம் வச்சு பேங்க்ல போய் நின்று அது வரைக்கும் வீட்டுக்கு விட்டு வெளியே போகாத அந்த பொம்பளை அவ்வளவு வேலையை செஞ்சு 15 வருஷம் உயிர் வாழ்ந்து பிள்ளைகளை கரை சேர்த்து தான் சாவம் உசுர கையில பிடிச்சு வைக்க முடியும் பிள்ளையாரு அவங்களால முடியாது உசுர கையில பிடிச்சிருவாங்க ஒரு ஆணுடைய வேலை அது முழுக்க முழுக்க பெண்ணின் நிலையில் ஒரு ஆண்
Thank you, sir.
Thank you.
எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி, நம்ம இப்போ தான் ஆரம்பமாயிருக்கு. அண்ட் கோபிநாத் சார் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய லக்கி ராய் இப்போ உள்ள கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ திஸ் டைம் ஃபார் மீ டு சைன் ஆஃப். எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஒன் ப்ரொஃபஷனல்ஸ் அலாங் வித் எம்சி கீர்த்தி அஜய். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு செல்ஃபி மொமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு கோபிநாத் சார் கூட. நாங்க